ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் டெஸ்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் வந்து டெஸ்ட் சீரீஸ் என்ரோல் பண்ணுற மாதிரின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து இல்லை, இதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு பின் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு எப்படி என்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்வாங்க. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாம்பிள் டெஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி சாம்பிள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. பட் வந்து சாம்பிள் டெஸ்ட்டுக்கு யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணால் திருப்பி அவங்கள ரிமூவ் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சாம்பிள் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதில்லை. ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸுக்கு சாம்பிள் டெஸ்ட் வந்து கொடுப்போம். அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ சாம்பிள் டெஸ்ட் வந்து இதில் இல்லாததுனால அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் ஒரு இதில் வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லிங்க்கும் கொடுத்துருவோம், வெப்சைட் லிங்க்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு. இது வந்து உங்களோட டேஷ்போர்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க, எவ்வளோ மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேப்பர்ஸ் நீட் டு அட்டெம்ப்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு டேப் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேப்பருங்கிறது டெஸ்ட்டு தான். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் அப்படின்ற டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் லைனாக வந்து எத்தனை டெஸ்ட் வந்து இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் அட்டெம்ப்ட் பேப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து சாரி நெக்ஸ்ட் டேபு, இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோ இதில் வந்து கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த பேப்பர்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டெம்ப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பேப்பர்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம். எழுதிட்டு கடைசியில் வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து அதோடய ப்ரொசீஜர். நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ இது வந்து ரிசல்ட்டோட பேஜு. ரிசல்ட் பேஜில் வந்து இப்போ 15 க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பரில் 15 க்வெஷ்சன்ஸும் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அந்த க்வெஷ்சன் வந்து எந்த இதுலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதுமே விசிபிளாக இருக்கும். இப்போது இந்த க்வெஷ்சன் வந்து இஎஸ்சி 2018லேருந்து எடுத்த க்வெஷ்சன். ஸோ அது இப்போது நீங்கள் க்வெஷ்சன் அட்டன் பண்ணும்போது நாலு ஆப்ஷனுமே வந்து இருக்கும். பட் நீங்கள் இது ஆன்சர் ஷீட் லைக் ரிசல்ட் பேஜ். இதில் வந்து உங்களோட நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அதுக்கப்புறம் கீழே வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வரும். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்போம். அப்படி ப்ராப்ளம் இல்லாமல் ஏதாச்சும் வந்து தியரி எக்ஸ்பிளனேஷன்னா அதுவுமே வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி க்வெஸ்சன். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி க்வெஸ்சன். இந்த ஆர்ஆர்பி க்வெஸ்சன் வந்து இந்த கோட் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கோட் புக்கோட அட்டாச்மெண்ட் வந்து இந்த க்வெஸ்சனில் வந்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இங்கே க்வெஸ்சன் நம்பர் இருக்கும், அது எந்த புக்லேருந்து மீன் எந்த எக்ஸாம்லேருந்து எடுக்கப்பட்ட க்வெஸ்சன். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்போம். ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் ஓப்பன் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன் கீழே வந்து 1, 2, 3, 4 க்வெஸ்சன் நம்பர்ஸ் வரும். இதுவே நீங்கள் லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரில் பிசியில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சன் எல்லாமே வந்து ரைட் சைடில் நார்மலாக நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதும் போது எப்படி ரைட் சைடில் இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடில் வந்து இருக்கும். இதுலேயுமே நீங்கள் ரிவ்யூ லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிளியர் ரெஸ்பான்ஸ், பேக் போய்க்கலாம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட், சப்மிட் பேப்பர் எல்லாமே வந்து இருக்கும். மேலே டாப் கார்னரில் வந்து டைம் லெஃப்ட் எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்வெஸ்சன் இருக்கும். இது நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஃபீஸிபிளாக இருக்கும். இது வந்து மொபைலில் ஓப்பன் பண்ண ஒரு சாம்பிள். இது வந்து மொபைலில் ஓப்பன் பண்ண ஒரு டேஷ்போர்ட். மொபைலில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். லேப்டாப்லனா வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இருக்கும். அதே தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மொபைல்லையும் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், அதாவது கூகுள்லேயுமே வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேப்டாப்லேயும் வந்து எழுதிக்கலாம். இது வந்து இன்னொரு ஒரு சாம்பிள் க்வெஸ்சன். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைலில் ஓப்பன் பண்ணது. இது லேப்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த சாம்பிள் டெஸ்ட் வைப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சாம்பிள் டெஸ்ட் வந்து எங்களால் வைக்க முடியல, அதுக்கு நாங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து சாரி கேட்டுக்கிறோம்.
இதுதான் வந்து அதோட ப்ரொசீஜர், இப்படி தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது பற்றின க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.